நாங்கள் இங்கே கரையிலேருந்து நடுக்கடலில் உள்ள ஒரு கடலட்டை பண்ணை தான் நாங்கள் போக போகிறோம். இதில் பார்த்தீங்களாட்டா இதில் நீங்கள் காண்ற எல்லாமே கடலட்டை பண்ணை தான் பார்த்தீங்கடா, அதில் தெரிகிறதா கடலட்டை பண்ணை. அளவில் இந்த கடலட்டை பண்ணைக்கு வந்திருக்கிறேன். ஒரு புதிய ஒரு அனுபவம். ஜாழ்ப்பாணம் கலக்கரியால் பிரதேசத்தில் இந்த கடலட்டை பண்ணை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் கடலுக்கு இறங்கிட்டேன். கடலுக்கு இறங்கி அட்டைகளை நான் தேடி போக போகிறேன். பின்னால் என்னுடைய நண்பர் துஷ்யந்தனான் நினைக்கிறார். பாருங்க, அவர் நிற்கிற இடத்து கீழே தான் அட்டைகள் கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். கீழே போய் பார்ப்போம். இது என்ன? பாருங்க, இதுதான் அட்டை. நான் கையில் வச்சிருக்கிறது ஒரு 3 மாதம் இருக்கு, 3 மாதம் இல்லாட்டி 4 மாதம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கு. கடல் அட்டைக்கு சாப்பாடு ஒன்றும் தேவையில்லையா? இல்லை, தேவையில்லை. நிலத்தில் இருக்கிற விட்டமின்ஸ், கால்சியம் அதுகளை சாப்பிட்டு தான் அது வளர்றது. அதனால் அதுக்கு சாப்பாடு போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் பின்னால் தண்ணி வந்துச்சானே, இது அட்டையின் பின்பகுதி. முன்னுக்கு தான் வாய் பகுதி இருக்கு. அட்டை பார்த்தீங்கன்னா சரியான சொப்டா இருக்கு. ஆரம்பம் 1 லிருந்து 50 பண்ணைக்குள்ளே இருக்கிற பண்ணைகளுக்கு 100 மீட்டர் கொடுத்தவங்க, பிறகு அதுக்கு பிறகு பண்ணைகள் கூடுதலாக வந்தால் போல எல்லாருக்கும் 65 மீட்டர், 50 மீட்டர் இப்பொழுது தற்பொழுதுக்கு இப்போ 50 மீட்டர் தான் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நண்பர்களே, கடலட்டை பண்ணையை பொறுத்த வரைக்கும் சராசரி குறைஞ்ச முதலீடு 25 லட்சமாவது வேணும். இப்போ நோமலை, இப்போ நீங்கள் இப்போ நடத்துகிற இந்த கடலட்டை பண்ணையில் எத்தனை முதலீடு இருக்கீங்க? சராசரியாக இப்போ கிட்டத்தட்ட 30-35 லட்சத்துக்கு கிட்ட முதலீடு செஞ்சுருக்கோம். ஆளுக்கு 5 லட்சம் போட்டு இந்த அட்டை பண்ணையை துவக்கியிருக்கிறோம். இதுண்ட பயனை 1 வருடம் கழித்து தான் இதை பெற முடியும். இப்போ இந்த 35 லட்சம் போட்டால் எவ்வளோ ஆதாயத்தை பெற முடியும்? ஆதாயம் இப்போயே நாங்கள் குறிப்பிட்டு கணக்கிட சொல்ல இயலாது. அட்டைகளை வளர்த்தியை பொறுத்து இருக்கு. அட்டைகள் என்ன மாதிரி வளருதோ அதன்படி தான் அட்டைகள் விலை போகும். சில நேரத்தில் எங்களோட முதல் மாத்திரமே கைக்கு கிடைக்கும். சில நேரத்தில் கைக்கும், அதுவும் சில நேரத்தில் மட்டும் தான் வந்து கையில் கிடைக்கும். இப்போ என்னென்றால் பேரி ஒரு அச்சுறுத்தல், ஒரு ரிஸ்க் கொண்டு இருக்குது. என்னென்றால் நாங்கள் காசை போட்டு முதலை போட்டு அட்டையை வளர்க்கலாம். அதுக்கு பிறகு இதை 1 வருடம் தொடர்ச்சியாக பராமரிக்கணும். பராமரித்து இந்த கடலட்டை கொள்ளுணை செய்கிற நபர்கள்ட்ட கொடுக்கணும். அது வரையும் ரிஸ்க்கு தான். அப்போ ஒரு தூர நோக்கா ஒரு லாபத்தை உடனடியாக சொல்ல முடியாது. களவு தான் அச்சுறுத்தல். முதல் முக்கியமானது களவு. உள்ளுக்கேருந்தும் வருவாங்க, வெளி மாவட்டத்துலேருந்தும் வருவாங்க. ஆக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. அட்டை போட்டு உழவு நாளாக போயிட்டு அட்டை வளர்ந்துருக்கும். ரெண்டு களவுக்கு வருவாங்க ஆக்கள். இப்போ தான் அச்சுறுத்தல் மாதிரி இருக்கும். நாங்கள் அதை கண்காணித்து கொண்டிருப்போம். பார்க்க போனால் சரிக்கு சரி லாபம் பெற்றுக்கொள்ளலாம். 35 லட்சம் போட்டால் 70 லட்சம் லாபத்தை பெறலாம். உண்மையில் பார்க்க நாட்டுண்ட பொருளாதாரம், வங்கிகளோட வட்டி விதங்களோட ஒப்பிட்டு பார்க்க இது ஒரு பாரிய ஒரு லாபம் தானே இந்த கடலட்டை பண்ண. ஒரு பேரிய ஒரு உழைப்பொண்டு இருக்கு. டெய்லி நித்திர மொழிக்கோணும், காவல் இருக்கணும், இந்த கடல் காற்றை தாங்கணும், அதோட மழையை தாங்கணும், இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிச்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை.
அப்போ இவை சார்ஜ் பண்ணி தான் கொண்டு வரணும். அதோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையில் உள்ள கூடாரத்தில் ஒரு சோலர் பேனல் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கு. ஒரு 50 வாட் சோலர் பேனலும் ஒரு 25 ஆம்பியர் பேட்டரியும் போட்டு அதுலேருந்து தான் நான் இந்த கரண்ட்டு பவர்கள் அடிக்கணும், ஃபோனில் சார்ஜ் பண்ணினோம். ஒரு வருடத்தில் அறுவடை செஞ்சால் எங்களுக்கு சராசரி ஒரு அட்டை அரை கிலோவுக்கு மேலே நிற்கும். இப்போ எடுக்கிற அட்டை சராசரி ஒரு 50 கிராம் 100 கிராம் அட்டை தான் வரும். நார்மலாக நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்குகிற அட்டை இப்போ ஒரு வருடம் கழித்து அதோட பெருமதி எப்படி இருக்கும்? சராசரி அரை கிலோ வேண்டா குறைஞ்சது 800 ரூபா 850 ரூபா கூடும். நீங்கள் நேரடியாக ஏற்றுமதி செய்கிறீங்களா இல்லாட்டிக்கு எந்த முகவர் கூடாக அதை கொடுக்குறீங்கள்? நாங்கள் அட்டை எடுக்கிற வியாபாரி மாதிரி இருக்கிறாங்க, வளர்த்து அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். நாங்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கு எங்களால் அவ்வளோத்துக்கு முடியாது. ஏற்றுமதி செய்கிறதுக்கு எங்களால் இல்லை. அதுக்கு நிறைய முதல்வீடு தேவை. ஆக்கள் வந்து எங்களோட காண்டாக்ட் பண்ணணும். இனி அட்டை அவிக்கிற நேரம் பதம் இருக்கணும். சும்மா கண்ட எல்லா மாதிரியும் மட்டையை அவிச்சு கொடுக்கலாது. அதை பதப்படுத்துறதுக்கு ஒரு முறை இருக்குது. பதப்படுத்த தெரியாமல் பதப்படுத்தினோம் மண்டா அவ்வளோ வட்டையும் பிறகு எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை. அவ்வளோ குப்பைக்கலான்னு போடணும் அந்த அட்டை அவ்வளோ. ஆ, இப்போ நாங்கள் அட்டைகளை குஞ்சுகளாக எடுத்து இந்த பண்ணையில் வளர்க்குறது முக்கியம் இல்லை. அது வளர்ந்து ஒரு பருவமடைஞ்ச பின்பு அதை நாங்கள் சரியான முறைப்படி அவித்து பதப்படுத்தினா தான் அதை ஏற்றுமதி செய்ய முடியும். இப்போ அந்த சரியான முறையில் அவித்து பதப்படுத்துறதுக்கு இங்கே ஜாழ்ப்பாணத்தில் ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் தான் அனைத்து அட்டைகளையும் கொள்வனவு செய்து அதை பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும். பருவமடைஞ்ச அட்டை வளர்ந்த அட்டை 1 கிலோ எவ்வளோ கொள்வனவு செய்யணும் இப்போ இன்றைய காலப்பகுதி? இன்றைய கால இப்போ குறைஞ்ச இப்போ நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு 10 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல பெரிய அட்டைகள் கொள்வனவு செஞ்சு பதப்படுத்தி அவங்க விற்றாங்கன்னா குறைஞ்சது 20,000 ரூபாய்க்கு விற்றாங்க 1 கிலோ அட்டை. இப்போ சராசரி இப்போ விலைக்கு பார்க்க போனால் குறைஞ்ச ஒரு 40,000 இதுக்கிட்ட வரும் 1 கிலோ அட்டை பதப்படுத்தின அட்டை. ஏன்டா டாலருன்ற பெருமதி இன்றைய பெருமதியில் 370 ரூபாண்ணே 370 ரூபா இருக்குது. அப்போ இன்றைய பெருமதியில் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு போகுது 1 கிலோ பதப்படுத்திய அட்டை. இதை நீங்கள் பச்சையாக கொடுக்க எவ்வளோ கொடுப்பீங்க? பச்சையாக கொடுத்த அட்டைகளோட அளவை பொறுத்து இருக்குது. சராசரி ஒரு வளர்ந்த அட்டை குறைஞ்சது 2,500 ரூபா போகும் ஒரு அட்டை. முற்றாக வளர்ந்த அட்டை அதுக்கு மேலே வளரையில் அது குறைஞ்சது சராசரி ஒரு 1.5 கிலோ நிற்கும். பத பச்சையாக பதப்படுத்தாமல் அதை பதப்படுத்தி அந்த அட்டையை பதப்படுத்தினா அதுக்கு பிறகு 100 ரூபா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 250 கிராம் தான் நிற்கும். இந்த அவித்து அனுப்புகிற நிறுவனங்கள் வேறு ஒரு முகவர்கிட்ட கைமாறுமா இந்த அட்டைகள்? எங்கள்கிட்ட இப்போ கொள்வனவு செய்கிற வியாபாரிமார் அதை அவங்க அதை பதப்படுத்தி வேற ஒரு பெரிய நிறுவனத்தோட ஒன்று தான் அவங்க கொடுப்பாங்க. இது எந்த நாடுகள்கிட்ட இது கூடுதலாக போய் சேருது? சைனா, தாய்லாந்து, மலேசியா, பிலிப்பைன்ஸ், ஏஷியன் கண்ட்ரி அது பார்த்தீங்கன்னா போய் கொண்டு. ரஜினி சொல்லுவார் பழையப்பா படத்தில், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுவுமே நிலைக்காது. இது எப்படி இருக்குது? அது மாதிரி தான் எல்லா தொழிலுக்கு பின்னாலேயும் ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது, ஒரு பேரியர் உழைப்பு ஒன்று இருக்குது. அந்த உழைப்பை தான் நாங்கள் இங்கே பார்த்தோம். நாங்கள் இன்றைக்கு ஜாழ்ப்பாணம் கிழக்கரியால பிரதேசத்தில் அமைந்திருக்கிற கடலட்டை பண்ணைக்கு வந்தோம். முதல் அன்னைக்கு இருக்க நன்றி சொல்லணும். ஏனென்றால் தன்னுடைய வேலை நேரம் சிரமத்துக்கு மத்தியிலும் நான் கேட்டதுக்காக யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று போடணும், உங்களுடைய உழைப்பை வெளியால் தெரியப்படுத்தணுமென்றக்காண்டி நான் சொன்னோடனே முதல் சொன்னார். அதுக்கு என்ன செய்வோம் பானுசனன்று சொன்னார். நல்ல மனசு. என்னுடைய ஒரு நீண்டகால நண்பர் துஷ்யந்தன் அண்ணைக்கு நன்றி. துஷ்யந்தன் அண்ணன், எங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்ன சொல்கிறீங்க? நண்பர்களே, முயற்சி பண்ணுங்க, பலன் கிடைக்கும். நாங்கள் கடலட்டை பண்ணைக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ திருப்பி கரைக்கு திரும்பி நான் இப்போ வீட்டை போக போகிறேன். வாங்க. நாங்கள் கடலட்டை பண்ணை இருந்த இடத்துல கொஞ்சம் மணல் திட்டுகளாக இருந்தது. இங்களை பார்த்தீங்கன்னா இவர் நிற்கிற இடத்த பாருங்க, கொஞ்சம் ஆழ்பம் கூடுதலாக இருக்குது. ஏனென்றால் இதில் ஒரு நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கு, ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கு. எத்தனை ஆறு இருக்குது கூடுதலாக? இதில் 3 ஆறுகள் இருக்குது. இப்போ ஆறுகளில் நாங்கள் இறங்கினோமென்றால் இப்போந்து உயிருக்கு ஆபத்தாக தான் முடியும். இது எத்தனை ஹோஸ் பவர் ஒன்று இந்த இன்ஜின்? 15 ஹோஸ் பவர் இன்ஜின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கடலட்டை பண்ணையிலேருந்து போட் மூலம் இப்போ கரைக்கு வந்துட்டோம்.
மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுன்னா நான் உங்கள் பானுஷன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.